ஐங்கரன் ரொம்ப எதிர்பார்ப்புள்ள ஒரு படம், கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்ன்றது தெரியும். ஒரு டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு ஒரு க்ரைமையோ கிரிமினலையோ தடுக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கான படம். ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம அதிகம் பேசணும். இந்த படம் பார்க்க வேண்டிய படம் சொல்லியிருக்கேன், இதை பற்றி சொல்லணும். ஒரு கண்டென்ட்டாக ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான படம், ஒரு மோர் தென் டெக்னாலஜி, ஒரு 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 அங்கீகாரம் கிடைக்காத ஒரு ஒரு இளம் விஞ்ஞானியை பற்றின ஒரு கதை. ஸோ அண்ட் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அவன் ஒரு யங்ஸ்டர், அவன் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வர ஒரு பையன், அவனுடைய ஸ்ட்ரகிளும் அவன் என்ன அவன் ஃபேஸ் பண்ணுற த்ரெட்டும் தான் இந்த ஃபிலிம். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிலிம். நம்ம சொசைட்டிக்கும் சரி, நம்மளுடைய எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் இருக்குது படத்தில். ஒரு அண்ட் ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்குது இந்த படத்தில். அண்ட் ஒரு பட்ஜெட்டாகவும் என்னுடைய படங்களே அதிகமான பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம். ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ஃபிலிம். ஒரு ஒரு செல்ஃபியில் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக, ஐ மீன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக பார்த்தோம், இதிலும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறோம், என்ன வித்தியாசங்கள் இதில் இருக்குது? செல்ஃபியில் வந்து காலேஜுக்கு போகாத ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அவன், காலேஜ் பக்கம் வாசல் பக்கம் கூட காலை வைக்காமல் அவன் வந்து அவன் வந்து போட்ட காசை வந்து அவன் கிட்டத்தட்ட ஒரு பிஸ்னஸ் மேன் தான் அந்த படத்தில். அவன் போட்ட காசை திருப்பி எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பான் சீட்டு போட்டு. ஸோ அது கம்ப்ளீட்டாக ஒரு மாஃபியா கேங்ஸ்டர் ஃபிலிம் அது. இது வந்து எப்படின்னா, இவன் கரெக்டாக ப்ராப்பராக படித்து தன்னுடைய படிப்பை ஒழுங்காக யூஸ் பண்ணி வந்த ஒரு பையன், ஒரு ஹீ வாண்ட்ஸ் டு டூ சம்திங், ஒரு ஏதோ ஒன்று ஒன்று கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஒரு வெறியோடு இருக்கிற ஒரு பையன், அந்த மாதிரி ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு அப்கமிங் பையன், ஹூ டசன்ட் கெட் த அந்த ஒரு கவர்மெண்ட் கிட்ட ஒரு அங்கீகாரத்துக்காக வெயிட் பண்ணுற ஒரு பையனோட கதை இது. ஸோ உங்கள் கதை களங்கள் சூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு யூத் கனெக்டோடையே சூஸ் பண்ணுறீங்க இன்னி வரைக்கும் இருக்கிற படங்கள் எல்லாமே. ஸோ இந்த படம் கதை ஒரு டைரக்டர் சொல்லியிருக்கும் போது ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வந்து இல்லை இதை நான் பண்ணுறேன் ஓகே அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா எந்த பாயிண்ட்ல நீங்கள் டிசைட் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு விஷயம், இதுடைய இதோடைய ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே, இந்த இந்த ரேசியான ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்டு ஒரு ஒரு காம்பினேஷன். நாங்கள் ஆல்ரெடி ஈட்டி வந்து நான் அந்த படம் மியூசிக் பண்ணியிருந்தேன் அந்த டைரக்டருக்கு, இட் இஸ் அ பெரிய ஹிட் அது அந்த படம். ஸோ ஒரு 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 நல்ல ஃபிலிம் பண்ணி அந்த கதை ஈட்டி கதை வந்து நான் அது படமாகிறதுக்கு முன்னாடி கதையாக வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆல்மோஸ்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ண கதை. ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அந்த படம் அந்த டெபியூட்டன் டைரக்டருக்கு. ஸோ அப்போது அவர் ஹீ அச்சீவ்ட் வித் தட் ஸ்கிரிப்ட் அண்ட் தட் ஃபிலிம். ஸோ அகெயின் ஹீ கேம் அப் வித் அ குட் ஸ்கிரிப்ட். கதை கேட்ட உடனே இந்த படம் வந்து கன்ஃபார்மாக ஹிட் ஆகும், இது ஒரு முக்கியமான படம், இதை நம்ம பண்ணணும் அண்ட் ஒரு ஜெனுவினான ஒரு டைரக்டர், ஒரு குட் டைரக்டர் சொல்கிற போது ஐ வாண்ட் டு டூ அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அப்படின்னு எடுத்து பண்ண படம் ஆயிங்கிற. அண்ட் ஜிவி, டி யூ ஃபீல் ப்ரெஷர் சம்வேர்? பிகாஸ் தொடர்ந்து வர படங்கள் எல்லாமே லாஸ்ட் ஒரு அஞ்சாறு படங்களாக வி ஆர் சீயிங் தட் இட்ஸ் டூயிங் வெரி குட் பிஸ்னஸ் அண்ட் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் அஸ் அன் ஆக்டர் அ லாட் ஃப்ரம் ஜிவி. ஸோ அந்த ப்ரெஷர் இருக்கா படங்கள் அடுத்தடுத்து கமிட் பண்ணுச்சு? கண்டிப்பாக இருக்கும், எல்லா படமும் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஐ ஃபீல் அந்த எஃபர்ட் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு படத்துக்கான ஸ்பெஷல் எஃபர்ட், இந்த படத்துக்கு என்ன ஸ்பெஷல், இந்த படத்துக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும், அந்த படத்துக்கான எஃபர்ட் தனித்துவம் இருக்கணும், அது தெரியணும். இந்த இந்த எஃபர்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஐ ஹோப் ஐ எம் ஏபிள் டு டூ ஜஸ்டிஸ். லாஸ்ட் கப்பல் ஆஃப் க்வெஸ்சன்ஸ், ஹவு டஸ் மியூசிக் கம்போசர் ஜிவி ரேட் ஆக்டர் ஜிவி வென் இஸ் டூயிங் த பேக்ரவுண்ட் கோர்ஸ்? நவ் ஐ ஃபீல் ஹீஸ் இம்ப்ரூவ்ட் அ ஹியூஜ் அ லாட். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரொம்ப ஒரு அப்கமிங் ஆக்டராக இருந்ததுக்கும் இப்போது ஆஃப்டர் பாலா சார், பிஃபோர் பாலா சார் ஆஃப்டர் பாலா சார்னு ஒரு பெரிய ஒரு ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஐ ஃபீல் ஹீஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் இப்போது ஐ ஃபீல் தேர் இஸ் அ லாட் ஆஃப் ப்ராமிஸ் இன் அண்ட் ஃபைனலி பாலிவுட்டும் போகிறீங்க, மியூசிக்கும் பண்ண போகிறீங்க, பிக் பிக் பிராண்ட்ஸ் இருக்குது, வெற்றிமாறன் சார் மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ எங்கேயாவது வந்து அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துருதா? ஷெட்யூல் கரெக்டாக இருக்கா? மியூசிக் அண்ட் ஆக்டிங் ஹவு டு யூ பேலன்ஸ் போத்? இப்போ வரைக்கும் கரெக்டாக போயிட்டுருக்கு, பார்ப்போம். நான் வந்து சரி நான் எதையுமே வந்து இது இப்படியே தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும்னா திடீர்னு ஒரு கொரோனா வரும், என்ன வேணால் நடக்கும், நம்ம நம்ம இந்த நம்ம லைஃப் ஸ்டைலில் அதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னோ அதுக்கு நான் ஜெனியூனாக இருக்க ட்ரை பண்ணுறேன், மை 100% எஃபர்ட் போட்டு ஜெனியூனாக இருக்க ட்ரை பண்ணுறேன். ரொம்ப பிளான் பண்ணோம்னா எதுவுமே நடக்காது கண்டிப்பாக. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஜிவி, தியேட்டர்ஸில் உட்காந்து சந்திக்கலாம், ஆல் தி பெஸ்ட். இந்த படத்துக்கு உங்கள் எல்லோருடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த திஸ் பேபி இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் இட் நீட்ஸ் யுவர் அந்த அரவணைப்பு வேணும்னு நான் நினைக்கிறேன். கொடுங்க ஐங்கரனுக்கு. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.